இன்று 15ஆம் திகதி ஆகஸ்ட் மாதம் 2015ஆம் ஆண்டு சனிக்கிழமை. முதலில் வீரகேசரி நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக, செயலர் பதவிகளில் இருந்து சுசிலும் அனுரவும் நீக்கம், ஜனாதிபதி அதிரடி, பதில் செயலர்களாக விஸ்வவர்ணபாலவும் துமிந்த திசநாயக்கவும் நியமனம் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து சுசில் பிரேம ஜயந்தவும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அனுர பிரியதர்ஷன யாப்பாவும் உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் அதிரடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு பதிலாக ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பதில் பொதுச் செயலாளராக பேராசிரியர் விஸ்வவர்ணபாலவும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக அமைச்சர் துமிந்த திசநாயக்கவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் நியமிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. தொடர்புபட்ட செய்தியாக, எம்மை யாரும் அகற்ற முடியாது, சுசில் பிரேம ஜாயந்த தெரிவிப்பு என்ற செய்தி இன்றைய வீரகேசரி நாளேட்டில் வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பொதுச் செயலாளர்கள் செயலிழக்க செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகும் செய்தி பொய்யாகும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுசில் பிரேம ஜாயந்த தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இன்றைய வீரகேசரி நாளேட்டில், மக்களின் தீர்ப்புக்கு தலை வணங்குங்கள், மைத்திரிக்கு மகிந்த பதில் என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. நான் ஜனவரி மாதம் 9ஆம் திகதி மக்களின் தீர்ப்புக்கு தலை வணங்கியதை போன்று நீங்களும் 2015ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் கிடைக்கப்பெறும் மக்களின் ஆணைக்கு மதிப்பளிப்பீர்கள் என்று நம்புகின்றேன் என ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் குருநாகல் மாவட்ட வேட்பாளர் மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தியாக, ஐக்கிய தேசிய கட்சி பெரும்பான்மை பலத்தை பெறும், இனவாதிகளிடம் நாட்டை ஒப்படைக்க வேண்டாம் என்கிறார் அகில என்ற செய்தி வெளியாகியுள்ளது. சிறுபான்மை மக்களின் ஆதரவின்றி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முழுமையாக இனவாதிகளின் கைகளுக்கு சென்றுள்ளது. ஐநா அறிக்கையும் வெளியிடப்படவுள்ள நிலையில், மகிந்த ஆட்சி பீடத்திற்கு வந்தால் நாடு பாரிய ஆபத்தை நோக்கி பயணிக்க வேண்டி ஏற்படும் என கல்வி அமைச்சரும் குருநாகல் மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சி தலைமை வேட்பாளருமான அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. மைத்ரி ரணில் ஆட்சி 3-2 பலம் பெற தமிழ் கூட்டமைப்பு உதவும், ராசம்பந்தன் தெரிவிப்பு என்ற செய்தியும் இன்றைய வீரகேசரி நாளேட்டில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி 105க்கும் மேற்பட்ட ஆசனங்களை பெற்று மைத்ரி அணி ஆதரவாளர்களுடன் 3-2 பெரும்பான்மை பலத்துடன் கூடிய ஆட்சியை 18ஆம் திகதி அமைக்கும், இது உறுதியாகும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராசம்பந்தன் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. எதிர்கட்சிக்கான பலத்தை எமக்கு தாருங்கள், JVP வேண்டுகோள் என்ற செய்தியும் இன்றைய வீரகேசரி நாளேட்டில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தேர்தலின் பின்னர் எவருக்கும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது, கூட்டரசாங்கமே உருவாகும், எனவே அதனை கட்டுப்படுத்தி ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி பலத்தை எமக்கு வழங்குங்கள் என்று JVP வேண்டுகோள் விடுத்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. இன்றைய வீரகேசரி நாளேட்டின் பிரதான புகைப்படமாக, பாகிஸ்தானின் 69ஆவது சுதந்திர தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. கொழும்பில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் தூதுவர் ஷெய்த் ஷஹில் ஹுசைன் சிறுவர்களுடன் இணைந்து கேக் வெட்டிய போது எடுக்கப்பட்ட புகைப்படமே வெளியாகியுள்ளது. அடுத்து தினக்குரல் நாளேட்டில், மைத்ரி அதிரடி, ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி, சுதந்திர கட்சி செயலாளர்கள் சுசில், யாப்பா பதவி நீக்கம், புதிய பதில் செயலாளர்களாக விஸ்வவர்ணபால, துமிந்த என்ற செய்தி பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் பதவி எமக்கு வேண்டாம், மைத்ரி குறிப்பிட்டவர்களில் அறுவர் மறுப்பு, கையொப்பமிட பவுலி மறுப்பு என்ற செய்தி இன்றைய தினக்குரல் நாளேட்டில் கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி தேர்தலில் வெற்றி பெற்றால் தங்களில் யாரும் பிரதமராக பதவியேற்க மாட்டோம் எனவும், மகிந்த ராஜபக்ஷவை பிரதமராக நியமிக்கவே முன்னிற்போம் எனவும், ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் பிரதமர் பதவிக்கு தகுதியானவர்கள் என பெயர் குறிப்பிடப்பட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சிரேஷ்ட உறுப்பினர்கள் உறுதிப்பட தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அவர்களால் கையொப்பமிடப்பட்ட கடிதம் ஒன்று கட்சியின் தலைவரான ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு நேற்று வெள்ளிக்கிழமை காலை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதிக ஆசனங்களை கைப்பற்றுவோம், மகிந்த தலைமையில் அரசாங்கம் அமைப்போம் என்ற செய்தியும் இன்றைய தினக்குரல் நாளேட்டில் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் தாம் பெரும்பான்மை ஆசனங்களை பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி மகிந்த ராஜபக்ஷ தலைமையில் அரசாங்கத்தை அமைப்போம் என ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய
ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளர் சுசில் பிரேமஜயந்த, தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச, ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர் வாசுதேவ நாணயக்கார, மகாஜன எக்ஸிட் பெரமுன தலைவர் தினேஷ் குணவர்த்தன மற்றும் பிவிதுருகல உரிமைய கட்சித் தலைவர் உதயகமன்பில் ஆகியோரை இவ்வாறு தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. தினக்குரல் நாளேட்டில் தாஜுதீனின் பெற்றோர் ஜனாதிபதியுடன் சந்திப்பு, நீதியான விசாரணைக்கு கோரிக்கை என்ற செய்தியும் பதிவாகியுள்ளது. ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலை வழக்கு தொடர்பில் நீதியான விசாரணைகளை நடத்த வேண்டும் என தாஜுதீனின் பெற்றோர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளனர். நேற்று வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்து பேசிய தாஜுதீனின் பெற்றோர் மேற்படி கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. கொலையின் பின்னணியில் தொழில்சார் பொறாமை என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. ரக்பி விளையாட்டு வீரர் வசீம் தாஜுதீனின் கொலையின் பின்னணியில் தொழில்சார் பொறாமை இருந்திருக்கக்கூடும் என அவரின் குடும்பம் சந்தேகிக்கின்றது. சில தினங்களுக்கு முன்னர் கொழும்பின் புறநகர் பகுதியில் தாஜுதீனின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டது. தனது மருமகன் பெண்ணொருவருடன் விவாகரத்தை மேற்கொண்டிருந்ததாக வெளியாகியுள்ள செய்திகளை தாஜுதீனின் தாய் மாமன் ஃபயாஸ் லதீப் மறுத்துள்ளதாகவும் இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. பாதாள உலக குண்டர்களை கைது செய்ய தேடுதலுக்கு உத்தரவு என்ற செய்தியும் இன்றைய தினக்குரல் நாளேட்டில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு கொழும்பு பிராந்தியத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு அவசரகால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு செய்தியாக, ஊடகங்களுக்கு ஆணையாளர் அறிவுறுத்தல் என்ற செய்தியும் இன்றைய தினக்குரல் நாளேட்டில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அனுப்பி வைத்த கடிதத்தை மீள பிரசுரிக்கவோ ஒளிபரப்பவோ வேண்டாம் என ஊடக நிறுவனங்களுக்கு தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய நேற்று வெள்ளிக்கிழமை அறிவுறுத்தியுள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து சுடரொளி நாளேட்டில், செயலாளர் பதவிகளில் இருந்து சுசில் அனுர அதிரடி நீக்கம், ஆட்டத்தை தொடர்கிறார் மைத்ரி, அதிர்ச்சியில் மகிந்த என்ற செய்தி பிரதான செய்தியாக வெளியாகியுள்ளது. கூட்டமைப்பின் வெற்றி செய்திக்காக காத்திருக்கின்றது சர்வதேச சமூகம். தமிழர்களை அணிதிரண்டு வாக்களியுங்கள், பரப்புரை கூட்டத்தில் மாவை அரைக்கூவல் என்ற செய்தி இன்றைய சுடரொளி நாளேட்டில் வெளியாகியுள்ளது. வடக்கு கிழக்கில் தமிழர்களின் ஏக பிரதிநிதிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் என்பதை கடந்த தேர்தல்களில் எமது மக்கள் இலங்கை அரசுக்கு மட்டுமல்ல சர்வதேச சமூகத்திற்கும் நிரூபித்து காட்டினர். இம்முறையும் அதனை எமது மக்கள் நிரூபித்து காட்டுவார்கள். எனினும் தீர்வை நாம் விரைவில் பெற மாபெரும் வெற்றி இம்முறை எமக்கு தேவைப்படுகின்றது என தமிழரசு கட்சியின் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட முதன்மை வேட்பாளருமான மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நீதியான விசாரணை, குடும்பத்தினரையும் பாதுகாப்போம் என தாஜுதீனின் பெற்றோருடன் மைத்ரி உறுதி என்ற செய்தி இன்றைய சுடரொளி நாளேட்டின் முதல் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தாஜுதீன் குடும்பத்தாருக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும், கொலை தொடர்பில் நீதியான விசாரணை இடம்பெறும் என்றும் தாஜுதீனின் பெற்றோர்களிடம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று உறுதியளித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. தமிழர் தாயகத்தை மீட்டெடுக்க கூட்டமைப்புக்கு வாக்களியுங்கள், பரப்புரை கூட்டத்தில் சரவணபவன் என்ற செய்தியும், மைத்ரி எதிர்த்தாலும் மகிந்ததாம் பிரதமர் என்ற செய்தியும் இன்றைய சுடரொளி நாளேட்டின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ளது. அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரர் நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக, அனுர சுசில் பதவி நீக்கம் தொடர்பான செய்தியே வெளியாகியுள்ளது. இது தொடர்பான செய்தியினை இன்று வெளியாகியுள்ள ஏனைய நாளேடுகளில் பார்த்திருந்தோம். எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குப்பதிவு எவ்வாறு மேற்கொள்வது என்பது தொடர்பான வரைபடம் ஒன்று இன்றைய டெய்லி மிரர் நாளேட்டின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ளது. அடுத்து சிங்கள நாளேடான லங்காதீப நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக, ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் சுதந்திர கட்சியின் செயலாளர் சுசில் பிரேமஜயந்த, அனுர பிரியதர்சன யாப்ப ஆகிய இருவரும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் அதிரடி நீக்கம் செய்யப்பட்டுள்ளது தொடர்பான செய்தியே வெளியாகியுள்ளது. அடுத்து உதயன் நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக, போராட்டம்தான் வேறு வழியில்லை, வட்டுக்கோட்டை கூட்டத்தில் சரவணபவன் முழக்கம் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. ஒட்டையாட்சி என்ற வரம்புக்குள்ளிருந்து எந்த ஒரு சிங்கள தலைமைக்கும் வெளிவர மனமும் இல்லை, துணிவும் இல்லை. எனவே நாம் எமது உரிமைகளை ஜனநாயக வழியில் போராடிய பெற வேண்டியுள்ளோம். அதற்கு எம்மிடம் இரண்டே இரண்டு ஆயுதங்கள் உண்டு. ஒன்று எமது லட்சிய உறுதி, மற்றது எமது ஐக்கியம். எனவே எதிர்வரும் தேர்தலில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கு ஒன்று சேர்ந்து வாக்களிப்பதன் மூலம் உங்கள் ஐக்கியம் என்ற ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் என சரவணபவன் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வலம்புரி நாளேட்டில், சுசில் அனுரவை மீள நியமிக்காவிடின் பாரிய பிரச்சினை ஏற்படும், எந்த எல்லைக்கும் போவோம் என்கிறார் ஜனக என்ற செய்தி இன்றைய வலம்புரி நாளேட்டில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது.
பொதுச்செயலாளர் பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீளவும் பதவியில் உடனடியாக அமர்த்தப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஜனக பண்டார தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச்செயலாளர் சுசில் பிரேமஜாயந்த மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளர் அனுர பிரியதர்சன யாப்பா ஆகியோர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ள நிலையில் ஜனக பண்டார தென்னக்கோன் இவ்வாறு தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவை இன்று கொழும்பிலிருந்து வெளியாகியுள்ள நாளேடுகளினதும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகியுள்ள நாளேடுகளினதும் பிரதான செய்திகள். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.